என் இனிய தமிழ்மக்களே, மேடையிலே வந்திருக்கும் கலையுலக பிறந்தகைகளே, ஊடகங்களே, நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப காலமா இந்த மேடையில நின்று மைக் பிடிச்சி பேசியதே இதே மேல ஒரு 100 தடவை நின்றுருப்பேன். சமீப காலமாக நம்ம ஒரு வாத்தியாரா செட்டாம்பிளையா நின்று மைக்கை பிடிச்சி பேசக்கூடாது. ஏன்னா பேசும்போது நான் சொல்றதெல்லாம் நீங்க அங்கிருந்து கவனிச்சுட்டே இருப்பீங்க. நம்ம என்னமோ நாம தான் அதிக பிரசங்க ரொம்ப பிரமாதம் தெரிஞ்ச மாதிரி இது பாருங்கன்னு சொல்லுவோம், திணிக்கிறோம் கருத்துக்களை. பாவம் அதெல்லாம் கூடாது. இந்த பேர் ஆறில் ஆரம்பித்தார் பாரதிராஜா சொல்லுவாங்க. இந்த ராதியா வந்து அப்புறம் நிறுத்திட்டேன். ஏன்னா நாம் நம்முடைய கருத்தை மற்றவர்களுக்கு திணிப்பது என்பது ஒரு பெரிய இது. இருந்தாலும் சம்பிரதாயம் ஒரு மரியாதை நாகரிகம் கருதி சடங்குகள் மறக்க முடியாத விஷயம் வாழ்க்கையில். அது மாதிரி இது ஒரு சடங்கு. இருந்தாலும் இந்த சடங்குகளை தவிர்த்து வாழ முடியாது இந்த சடங்கு. அதனால தான் நான் பேச மாட்டேன் பேச மாட்டேன். இனிமேலாம் கொஞ்ச நாளாக முடியாதையா என்னை இந்த ரிலீஸுக்கு கூப்பிடாங்க. எப்போ பார்த்தாலும் ஒன்றை போட்டு திருச்சி லாடியெல்லாம் ஆரம்பித்து இதை பாருங்கள் அடுத்து வெள்ளி விழாவில் சந்திப்போம் சொல்லி இதே டயலாங்கு எவ்வளவுதான் பேசி என்னதான் பண்ணி கஷ்டமாக இருக்கே. அப்புறம் இவர் நின்னார் அவர் நின்னார்னு. இட்ஸ் நீடு, தேவை. ஒரு வீடுன்னு வந்தால் அதுக்கு பிள்ளை பெற்றா அதுக்கு ஒரு விழா வேணும், காது ஊற்றுனா அதுக்கு சடங்கு வேணும், அது சடங்கானால் அதுக்கு பேச்சு கல்யாணம் அது வேணும். அதனால் சரி போனால் போகுது இனிமேல் நான் இதை தவிர அதுலேயும் என் பிள்ளையினுடைய சடங்கை நான் எப்படி மறக்க முடியும். இதான் போடுவேன் ஏதாவது என்ன அப்படின்னு போகலாம். பட் கிருஷ்ணகுமார் சில நேரங்களில் எனக்கு தகுதி இருக்குதோ இல்லையா, என் தகுதியை காட்டில் உயர்ந்தவங்களாம் என்கிட்ட ஆக்சிடென்ட் ஆகுவாங்க. என்னுடைய நண்பன் ஐஏஎஸ் பாலகிருஷ்ணன் டுடே இஸ் என் சீஃப் செக்ரட்டரி இன் ஒடிசா, அவன் என்கிட்ட ஆக்சிடென்ட் ஆகணும். இவன் கிருஷ்ணகுமார்ங்கிறவன் நல்ல பேச்சாளி, இலக்கியவாதி, ஒரு புது உடைமைவாதி. இவனை பார்த்து இவன் பேசும்போதெல்லாம் வாய் திறந்து அவங்க இப்படியெல்லாம் பேசுறானே அப்படின்னு நாம உயர்ந்தா இவன் நம்மளை வயந்துட்டு ஐயா உங்ககிட்ட வரையணும். பெரியாரதாசன் ஒரு பெரிய ப்ரொஃபசர், பெரிய பேச்சாளர் பச்சைப்பன் கல்லூரிய. ஒரு நாள் மேடையில் பேசிட்டே தான் இனி இவ்வளோ அழகாக பேசுவோம் மையா வண்டி நக்கள் இதுலாம். ஏன்னா படித்தவர்கள் இன்னும் படிச்சுட்டாங்கனாலே. பட் கிருஷ்ணகுமார்கிட்ட பேசும்பொழுது ஒரு பாரதியே உயிர் பெற்று வந்து மறுபடியும் மறுபுறவையில் பேசுகிறாங்கிற மாதிரி இருக்கும். அந்த பெரியாரதாசனை போட்டு படத்தில் போட்டேன். இப்படி பெரிய ஆட்கள்லாம் நம்மை வியந்து சினிமாவில் ஏதோ பாரதிராஜா சாதிச்சுட்டாரு அப்படின் மாதிரி அவங்க என்ன அந்த விஷுவலாக ஏதோ காட்டி ஏதோ ஒரு ஒரு இது ஒரு பெரிய விஷயம் சினிமாவை ஏமாத்து வேலை. அவன் அழகாக எழுதிட்டே இருப்பான். பிரபாவம் ஒரு புஸ்தகம் எழுதுவான், 10 புஸ்தகம் எழுதியிருப்பான். அவன் நம்மகிட்ட வந்துட்டு இந்த ஐயோ என்ன பண்ணிட்டீங்கன்னா அவன் எழுத்தில் எழுதியதை நமக்கு தெரிஞ்ச ஒரே வித்தியம் வித்த இந்த செல்லுடாயில் காட்டி ஏமாத்திடும். அதுதான் நான் சொல்லுவேன், பாரதராஜாவுக்கு என்ன பெருமையோ கிளியோ தெரியாது, செல்லுடாயில் சொல்லுவதற்கான ஒரு வித்தையை மட்டும் கற்றவன். இதை வந்து பேனாவில் எழுத எழுத முடியாது என்னால், ஐ கான்ட் ரைட் இட். அந்த மாதிரி அப்படி என்கிட்ட என்னை வியந்து வந்து ரசித்து என் கூட வந்தால் நான் கூட என்ன ஆனால் இவ்வளோ பெரிய ஆள், உயரத்திலையும் பெரிய ஆள், எழுத்துலையும் பெரிய ஆள், ஆனால் தொழில் வந்தோன்னு நான் ஒரு மோசமான ஆள். ஏ அங்கே என்ன அது தெரியாது. பெரியாரதாசன் ஒரு பச்சைப்பன் கல்லூரி அவனை உனக்கு ஃபீலிங்கே வரலையேனா நம்ம அவன் நம்மளாக போட்டு கூப்பிட்டு போயிருக்கோம். அங்கே நம்ம தொழிலை விடுறதில்லை, ஏன்னா நம்ம கடமை இப்படி இப்படி சொல்லு அப்படிங்கிறது. அவன் புளிச்சு அவன் 100 வேலைக்கு ப்ரொஃபஸர் அவன். அதே மாதிரி
இவன் பயங்கரமான பேச்சாளன். தமிழ்நாடு முழுவதும் இவன் பேச்சுக்கு மயங்காதவர்கள் கிடையாது. ஜெயரவி அழகாகன்னு பார்த்துட்டு சொன்னானே, ஜெயரவி நீ இந்த ஒரு மேடை தான் பார்த்துருக்க, இது ஒரு சினிமா மேடை, அவருடைய இலக்கிய மேடை பார்த்த என்றால் அவன் வேறொரு கிருஷ்ணகுமார். நீயே இவ்வளவு பேச நான் நினைக்கவே இல்லை. மெச்சூரிட்டி, நான் இவனை பார்த்துருக்கேன், பத்து உங்க அப்பா எனக்கு ரொம்ப வேண்டியவன், அவர் தான் எடிட்டர் மோகன்கிறது, நாங்கள் தான் கொஞ்சம் இதாக பண்ணுவோம். ஒரு பத்து வருஷமாக அறிமுகமான காலத்தில் பார்த்துருக்கேன், ரொம்ப ரொம்ப குச்சி பிச்சுன்னு. இப்போ பார்த்தாங்க என்ன பாருங்க, தெளிவாக பேசாரு பத்து வருடம் சூப்பராக, ஏன் தமிழை இவ்வளோ அழகாகலாம், தெளிவாக பேசுவோம், எதை சொல்லணுமோ லிமிட் சொல்லணும். காலங்கள் மனிதர்களை வார்த்தெடுக்கும், அந்த முறையில் நீங்கள் எல்லாம் அழகாக வார்த்தெடுக்கப்பட்டிருக்கிறாய். ஆனா இதை விட்டு எங்கேயும் போகக்கூடாது. மயில்சாமி, என் படத்தில் நடிச்சில்லை, நான் பெரும்பாலும் திரைப்பட நடிகர்களை நான் அதிகமாக அறிமுகமானவர்களை கைதியோடு, ஒரு ரஜினிகாந்த், கமலஹாசன், ஸ்ரீதேவி, அதுக்கப்புறம் அறிமுகமானவர்களை நான் அதிகமாக என் படங்களில் போட்டதில்லை. ஏனால் அவர்களுக்கென்று ஒரு அடையாளம் வந்தோன்னு அவர்கள் என் கதாபாத்திரங்களை சாப்பிட்டுருவாங்க. அப்படிங்கிறதுனால நடிகர்கள் போடுறதே கிடையாது, புதுசு தான் போடுவேன். அப்படி மயில்சாமி ஒரு படத்தில் போட்டு, ஏன்னா மயில்சாமி நான் இயக்கிய காலங்களில் நீ அநேகம் கல்லூரியில் சந்திச்சு, கல்லூரியா எங்கே சந்திச்சேன்னு தெரியல. அதில் எனக்கு ரொம்ப இது, ஒரு ஒளிமறைவில்லாமல் யதார்த்தத்தினுடைய உச்சம் மயில்சாமி, ரொம்ப யதார்த்தம், மறைக்கவே மாட்டான். அவனுடைய பிள்ளைகள் வருது வந்து ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம். எல்லாரும் அரசியல்வாதிகள் தான் வாரிசுகள்லாம் வரணும்னு நினைப்பாங்க, அவங்களுக்கு மட்டுமா ஏண்டா கலைஞர்கள் அவங்களுக்கு வாரிசு வரக்கூடாதா, என்ன வரலாம், சூப்பர், உன் பையன் அற்புதமாக வருவான், அது ஒன்றும் கவலையே படாத, பார்க்கறதுக்கு லட்சணமாகவும் இருக்கான், நம்ம லட்சணமாக இருக்கும் இல்லையா, புள்ள லட்சணமாக இருக்கான். ஏன்னா நல்ல மனம் நல்ல ஆத்மா வேணும். ஒரு இதுக்கு சொல்றதுன்னா, ஒரு நல்ல மனம் ஆத்மா இருந்தால் எந்த துறையிலும் அவன் சிறப்பாக இருப்பான். திருடுவதற்குள்ள நல்ல ஆத்மா இருந்தால் தான் நல்லா திருட முடியும். ஆனால் தொழில ஹி வில் கம் அப் ஐ பிரைஸ் ஹிம். அவர் தயாரிப்பாளர் பற்றி சொல்லியாங்க பழனிசாமி, அந்த மனிதனுக்கு திரை உலகத்தில் என்ன சம்பந்தம்னே தெரியல, உட்காந்து அது கூட இந்த எல்லாம் கொடுக்கும்போது கூட அவரை மேடையேற்றி கொடுக்க விட கூட விடலை அவங்க, ஆனால் அதை கூட பெருமையாக கீழே இருந்து கொடுத்துட்டாரு. கிருஷ்ணகுமாருக்கு நீங்கள் நான் பயிற்சி கொடுத்தவர்களே முதல் வாசலை திறந்து வைத்த, வாசலை திறந்து வைத்த ஒரு மனிதன் என்பதற்காக உங்களுக்கு நன்றி சொல்ல கிடக்கிறது. அவன் மிகச்சிறந்த கலைஞன், கலைஞன் என்பது எல்லாரும் கலைஞனாகலாம், குத்துப்பாட்டு படம் எடுக்கலாம், பாட்டு எடுக்கலாம், சண்டை எடுக்கலாம், சமூகத்திற்கான கருத்துக்களை மேடைகளில் சொல்வதை தவிர்த்து திரைக்கும் சொல்லுவேன் என்று வந்திருப்பவன் கிருஷ்ணகுமார். சமூகத்திற்கான கருத்துக்களை சொல்லணும், சினிமாங்கிறது ஒரு பொழுதுபோக்கு அம்சம்தான், இருந்தால் கூட அதை மீறி நமக்கு ஒரு ஒரு பொறுப்பு இருக்கிறது, எழுத்தாளருக்கும் கவிஞனுக்கும் படைப்பாளிகளுக்கும் ஒரு சமூகத்திற்கான ஒரு கடமை இருக்கிறது. அவர் ஏன்னா மக்கள் நம்மளை பார்த்து உட்காந்து பாருங்க, நான் என்ன பேசுறோம் கேட்கறதுக்கு எல்லாமே உட்காருங்க, இவனை ஏமாற்றக்கூடாது, அவனுக்கு எது வழியோ அதை சொல்ல வேண்டும். ஏன்னா இந்த மைக் இஸ், நாங்கள் எப்பவுமே சொல்ல, மைக் இஸ் ரூலிங் திஸ் கண்ட்ரி, த மைக் இஸ் ரூலிங் த வேர்ல்ட். உலகத்தையே ஏமாத்துறது ஒன்னே ஒன்று, நல்ல பேச தெரிஞ்சவன் ஏமாத்திடுவான், அவன் தான் தலைவனாக இருக்கும். ஒபாமாவில் இருந்து இங்கே ஓட்டக்குச்சி எங்கேயோ இங்கே இருக்க வரைக்கும் பேச தெரிஞ்சவன் மட்டும்தான் உலகத்தில் தலைவனாகும். பாவம் விஞ்ஞானி, பெரிய விஞ்ஞானி எடுங்க, சயின்டிஸ்ட், டாக்டர்ஸ், எக்கானமிக் தெரியும், அவனெலாம் வரவே முடியாது. ஏன்னா அவன் இந்த நாட்டுக்கு பூரா அவன், ஆனால் இவனை மேய்க்கிறதுக்கு பேச தெரிஞ்சவன் அந்த மைக்கு. ஆமாம், உண்மை, தமிழ்நாடுல உலகம் பூரா பேச தெரிந்தவன் தான், வேற வழி இல்லை. இதான் இப்போ நான் பேசுன கேட்டுகிட்டே இருக்கீங்களே,
இன்னி தமிழர்கள் சொன்ன கையை தட்டிட்டு எங்கேயோ ஒரு ஜாலம், வார்த்தை ஜாலம், அதில் தோத்து போயிடுவான். அவனை நம்ம ஏமாற்றக்கூடாது. திரையில் கருத்துக்கள் சொல்ல வேண்டும். நமக்கு எவ்வளோ பொழுதுபோக்கு அம்சங்கள் இருக்கிறது. எனக்கு இன்னும் கூட உடன்பாடு இல்லை பல விஷயங்கள். இந்த பாட்டு போட்டு 40 பொம்பளை நான் கூட எடுத்தேன். தம் தன தம் தன தம் தன இந்த புதிய வார்ப்பில்லை இப்போ எடுக்க சொன்னால் எடுக்க மாட்டேன். ஒரு வயதின் மீறிய காரணத்தால் பக்குவம் வந்துருச்சு என்னமோ எனக்கே தெரியல. வயலன்ஸையும் இந்த அப்சினிட்டியும் என்னால் இப்போ சொல்ல முடியல. சொல்கிறா இந்த சமூகத்துக்கான ஒரு அநீதியும் சண்டை காட்டலாம், மற்ற வீதியில் சண்டை போடலாம், சண்டையை கூட ஒழுக்கமாக காட்டுங்கள், நடனத்தை கூட ஒரு தெய்வீகமாக காட்டுங்கள், கொஞ்சம் அழகுணர்ச்சி வரலாம். புடவையை முழுவதுமாக காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. முழங்காலுக்கு மேலே எதுவிக்கினால் கொடுத்து தெரிந்தாலே அழகுதான். ஆனால் சினிமாவுக்கான ஒரு தர்மங்கள் இருக்கு, அது என் சிஷியன் சரியாக செய்திருப்பார் என்கின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. முழு படம் பார்க்கும் பொழுதுதான் அது தெரியும். அதனால் என்னை அவங்க வந்து ராசானா நினைக்கணும், நண்பனா தோழனா ஆளில்லாம் அவங்ககிட்ட அவன் இவ்வளவு பழகிருக்கேன். அவன் வந்து மோஸ்ட்லி அவன் என்ன குருன்னுவான், இஸ் மை ஃப்ரெண்ட், இஸ் மை ஃப்ரெண்ட். அவனுடைய உழைப்பை பார்க்கணும்னா இவன் சமூகத்தில் பெரிய ஆள், இங்கே ஏற்கனவே பெரிய பேச்சாளே, அவன் இலக்கிய கூட்டங்கள்லாம் பெரிய ஆள், எழுத்தாளன். ஏ அந்த கட்ட வண்டி அப்படின்னு வேற ஒருத்தர் ஓடி போயிடுவான். இவன் போய் அந்த கட்ட வண்டி எழுத்துட்டு வந்து இந்த அளவும் செய்கின்ற தொழிலுக்கு மரியாதையாக இருந்து அவன் உயரத்தை குறைத்து கொண்டு எனக்கு கீழாக குறைத்து கொண்டு எனக்கு சேவை செய்தவன். அதனால் வாழ்க கிருஷ்ணகுமார். புரட்சிகரமானவன், ரொம்ப புரட்சிகரமானவன். நிச்சயமாக இதில் மெசேஜ் இல்லாமல் படம் சொல்ல மாட்டான். ஐ லவ் ஹிம். ஏன்னா இல்லைன்னா உன்னை விட மாட்டேன். ஏன்னா நீ வாழ்ந்த வட்டங்கள் வேறு, இலக்கிய வட்டம் மட்டும் இல்லை, நீ இடதுசாரி வர்க்கத்தில் வளர்ந்தவன். மெசேஜ் இல்லாமல் நீ பண்ண முடியாது. நான் கூட மெசேஜ் எல்லாம் பண்ணியிருப்பேன், நீ மெசேஜ் எல்லாம் பண்ண முடியாது, பண்ணியிருப்பா என்ற நம்பிக்கை இருக்கிறது. இதை பங்கு பெற்ற அனைத்து கலைகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.